அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் காவிரி நீரை பெறுவதற்கு வசதியாக அரசாணை வெளியிடப்பட்டதாக கூறி இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், அது என்ன அரசாணை? இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? சேலம் மாவட்டம் நெடுங்குளம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் காவிரியிலிருந்து விவசாயத்திற்காக தண்ணீர் எடுப்பதற்காக நெடுங்குளம் நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கினார்கள். மேட்டூர் இடக்கரை பாசன கால்வாய் ஆயட்டு தட்டுக்காரர்களான முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த 18 பேரும் இந்த சங்கத்தில் பிறகு சேர்க்கப்பட்டார்கள். பிறகு முதல்வராக இருந்த போது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இந்த கூடுதல் குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்த அனுமதி வழங்கி கடந்த 2020 ஒரு அரசாணை பிறப்பித்துள்ளதாகவும் இந்த அரசாணை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் தற்போது சேலத்தை சேர்ந்த செல்வம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவை பார்க்கும் போது இந்த சங்கத்தில் சேர்க்கப்பட்ட முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் 5 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்த முடியுமே தவிர, ஆனால் அவர்கள் அரசாணையை மீறி 27 குதிரை திறன் கொண்ட அந்த மின் மோட்டார்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக அவர்கள் அனுமதி வழங்கப்பட்டது எனவும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகம் குறித்து ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் எவ்வளவு தண்ணீர் காவிரியிலிருந்து எடுக்கப்படும் என்பதை அளவிட எந்த ஒரு மீட்டரும் தொடர்ச்சியாக தண்ணீர் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது சம்பந்தமாக கடந்த 2023 சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். எனவே இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும், அந்த அரசாணை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. வழக்கு சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.